தாராபுரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் துறை சார்பாக தனியார் செவிலியர் கல்லூரியின் மூலம் நாட்டு நலப்பணி திட்டம் மூலமாக வில்லுப்பாட்டு பாடி குழந்தைகள் நலனுக்காக விழிப்புணர்வு நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வசந்தா சாலை பிஷப் செவிலியர் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த செவிலியர் கல்லூரியின் சார்பாக இந்த ஆண்டு நாட்டு நலப்பணி திட்டம் தாராபுரம் வடதாரை பகுதி சமுதாய மையம் அருகே அரசு உதவி பெறும் சிஎஸ்ஐ ஆரம்ப பள்ளி வளாகத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் அனிதா தலைமையில் பிஷப் செவிலியர் கல்லூரியின் சார்பாக 7 நாட்கள் நாட்டு நலப்பணி திட்டமிடலின்படி 3வது நாளாக வில்லுப்பாட்டு, சிறுநடனம், பாடல்கள், சிறு நாடகம் மூலமாக பள்ளி குழந்தைகள் முன்னிலையில் நடைபெற்றது. ஏன் அவசரப்படுற? ஓ, அது மட்டும் இல்ல, நம்மளை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா பத்தாது, நம்மளை சுத்தி இருக்க இடத்தையும். பின்னர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் துறை சார்பாக குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் கிரிஜா குழந்தைகளின் நலன், ஊட்டச்சத்து, பெற்றோர்களுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு குட்டச், பேட்டச், செவிலியர்களுக்கு சிறுவயது திருமண பாதிப்பு குறித்தும் தினமும் சாப்பிட வேண்டிய உணவு முறைகள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்கள் உணவில் எடுத்துக்கொள்வதன் முக்கியத்துவம் குறித்தும் வீட்டு தோட்டம் அமைத்து அதன் மூலம் விளையும் காய்கறி பழங்கள் உண்ண வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு தெளிவாக கூறப்பட்டது. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் அவங்க வந்து வெளியில வராங்க. அதனால பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அரவணைப்பு. நீங்க வந்து நிறைய வேலைக்கெல்லாம் நிறைய பேர் போயிருவீங்க. இப்போ வந்து குழந்தைங்க வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்ச நேரம் பேசணும். அவங்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு ஃபுல் டே என்ன பார்த்த, என்ன படிச்சனால உங்ககிட்ட எதையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. வெளியில உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அதனால வந்து எப்பவுமே நீங்க வந்து பேரண்ட்ஸ் தான் குழந்தைகளோட முதல் ஃப்ரெண்டுனாலும் சரி, பாசம் எல்லாமே வந்து உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆசிரியர்கள், அப்புறம் இங்க இருக்க வேற எல்லாருமே வந்து உங்களுக்கு அடுத்தது தான். அதனால பேரண்ட்ஸ் வந்து முக்கியமா குழந்தைகளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா. போலீஸ், நீங்க போலீஸ் ஆவீங்களா? இங்க வாங்க. போலீஸ்னா என்ன பண்ணுவாங்க? இங்க வாங்க. போலீஸ்னா யாரு சொல்லுங்க பாக்கலாம். பிடிப்பாங்களா? ஒரே வழியில சரியாயிடும். கடைகளில் கிடைக்கும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவு முறைகள் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டது. மேலும் 18 வயதிற்கு கீழ் திருமணம் மற்றும் இளம்பருவ கர்ப்பம் குறித்தும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் வளர் இளம் பெண்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு எளிதிலும் விளக்கமாகவும் கொடுக்கப்பட்டது.